ஷாந்தி. 22 அக்டோபர் 2022. ஷிவ் பாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை எதற்கு உதவி புரிகிறார்? தந்தை எதற்கு உதவி புரிகிறார்? இரண்டாவது கேள்வி, தேக அபிமானம் நீங்க, தேக அபிமானம் நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, யாருக்கு சந்தேகம் வராது? யாருக்கு சந்தேகம் வராது? நான்காவது கேள்வி, யார் விஸ்வ கல்யாணக்காரி? யார் விஸ்வ கல்யாணக்காரி? விஸ்வ கல்யாணக்காரினா உலகிற்கு நன்மை செய்பவர். அஞ்சாவது கேள்வி, யாருக்கு மாயா வர முடியாது? யாருக்கு மாயா அல்லது மாயை வர முடியாது? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், நீங்கள் டேஷ் உலகத்திலிருந்து, நீங்கள் டேஷ் உலகத்தில் இருந்து டேஷ் உலகத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் டேஷ் உலகத்திலிருந்து டேஷ் உலகத்திற்கு செல்ல வேண்டும். ரெண்டாவது, ராவணன் மீது வெற்றி பெற்றீர்கள் என்றால், ராவணன் மீது வெற்றி பெற்றீர்கள் என்றால் டேஷ் நிரந்தரம் ஆகிவிடுகிறது. டேஷ் நிரந்தரம் ஆகிவிடுகிறது. மூன்றாவது, நாம் அழியாத தந்தை மீது, நாம் அழியாத தந்தை மீது அர்ப்பணமாகி இருக்கிறோம் அல்லது பலியாகி இருக்கிறோம் என்றால் டேஷ் நாம் அழியாத தந்தை மீது அர்ப்பணமாகி இருக்கிறோம் என்றால் டேஷ் நான்காவது, டேஷ் கமா டேஷ் ஆக்குவதற்கான கதை சொல்கிறார். டேஷ் கமா டேஷ் ஆக்குவதற்கான கதை சொல்கிறார். அஞ்சாவது, இப்போது உங்களுக்கு தீபாவளியின் குஷி இருப்பதில்லை. இப்போது உங்களுக்கு தீபாவளியின் குஷி இருப்பதில்லை. ஏனென்றால் டேஷ் ஆறாவது, உங்களுடைய சேவை பாவனை மூலம், உங்களுடைய சேவை பாவனை மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு டேஷ் கிடைக்கும். அநேக ஆத்மாக்களுக்கு டேஷ் கிடைக்கும். இந்த முரளியினுடைய கேள்வி பதில். முதல் கேள்வி, தந்தை எதற்கு உதவி புரிகிறார்? பாபா யாருக்கு உதவி செய்வார்? பாபா சொல், ஐந்து விகாரங்களை வெல்வதற்கு, அதாவது மாய மீது வெற்றி பெற்று உலகை வென்றவராகுவதற்கு தந்தை உதவி புரிகிறார். இரண்டாவது, தேக அபிமானம் நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? 108 ஒட்டு போட்ட ஆடையை அணிந்து கொண்டால்
தேக அபிமானம் நீங்கிவிடும். கிழிஞ்சு போன ஃபேஷன் ஆயிடுச்சு. அதனால வாவா சொல்லிட்டார், 108 ஒட்டு போட்டு ஆடை அணிந்து கொண்டால் தேக அபிமானம் நீங்கிவிடும். அப்பனா அந்தளவுக்கு என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும் ஆத்மா அபிமானியா மாறதுக்கு தேகத்துல இருந்து. அப்ப பாபா காலத்துல எல்லாம் பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் இல்லை எல்லா விஷயத்துலயும். இப்ப நிறைய ஃபேஷன் வந்திருக்கு, அதுல பாபா நமக்கு சொல்ல பிராமண குழந்தைகள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும். மூணாவது கேள்வி, யாருக்கு சந்தேகம் வராது? ஞானம் நிறைந்த ஆத்மாவுக்கு எந்த விஷயத்திலும் சந்தேகம் வராது. நான்காவது கேள்வி, யார் விஸ்வ கல்யாணக்காரி, உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்? தன்னுடைய தொழிலின் நினைவின் மூலம் சேவனுடைய பலன் மற்றும் பலத்தை அடையக்கூடியவர்கள் தான் விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகிற்கு நன்மை செய்பவர்கள். அஞ்சாவது, யாருக்கு மாயை வர முடியாது? இறை மாணவ சொரூபம் சதா நினைவு இருந்தது என்றால் மாயை வர முடியாது. Fill in the blanks. நீங்கள் டேஷ் உலகத்திலிருந்து டேஷ் உலகிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் முள் நிறைந்த உலகத்திலிருந்து மலர்களின் உலகத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது, ராவணன் மீது வெற்றி பெற்றீர்கள் என்றால் டேஷ் நிரந்தரம் ஆகிவிடுகிறது. ராவன் மீது வெற்றி பெற்றீர்கள் என்றால் அறக்கல்பத்தின் குஷி நிரந்தரம் ஆகிவிடுகிறது. மூன்றாவது, நாம் அழியாத தந்தை மீது அர்ப்பணமாகியிருக்கிறோம் என்றால் டேஷ் நம் அழியாத தந்தை மீது அர்ப்பணமாகியிருக்கிறோம் என்றால் நம்முடைய அனைத்தும் அழியாததாக விடுகிறது. எல்லாமே எப்படி இருக்குமா, அழியாததாகிடும். நாலாவது, டேஷ் டேஷ் ஆகுவதற்கான கதை சொல்கிறார். அமர்நாத் அமரர் ஆக்குவதற்கான கதையை சொல்கிறார். அமர்நாத் அமரர் ஆக்குவதற்கான கதையை சொல்கிறார். அஞ்சாவது, இப்போது உங்களுக்கு தீபாவளியின் குஷி இருப்பதில்லை ஏனென்றால் நாம் வனவாசத்தில் இருக்கிறோம். ஆறாவது, உங்களுடைய சேவை பாவனை மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு டேஷ் கிடைக்கும். உங்களுடைய சேவை பாவனை மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சாந்தி சக்தியின் பலன் கிடைக்கும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.